கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் தன்னுடைய இறப்பிற்கு முன்பாக தன் சீடர்களுக்கு கொடுத்த பிரியாவிடை வார்த்தைகளை இன்று யோவான் அச்செய்தியாளர் நம்முடைய சிந்தனைக்கு தருகிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரின் சமாதானத்தை இன்று நமக்கு கொடுக்கிறார். லத்தின் மொழி பேசும் மக்கள் நட உடல்நிலையை அவர்கள் இருக்குமாறு வாழ்த்துவார்கள். கிரேக்க மொழி பேசுவோர்கள் மகிழ்ச்சியை வைத்திருக்குமாறு வாழ்த்துவார்கள். யூதர்கள் எப்பொழுதும் ஷலோம், அமைதி, சமாதானம் என்று வாழ்த்துவார்கள். இந்த அமைதி சமாதானம் என்பது மனிதனுடைய ஆன்மாவுக்குள் ஒரு விதமான நிசப்தம், ஒரு அமைதி, ஒரு அழகான ஒழுங்கு முறையோடு இருக்கின்ற ஒரு நிலை, சந்தோஷமான ஒரு நிலை. ஏனென்றால் அந்த ஆன்மாவில் கடவுள் வாழ்கிறார். இந்த ஒரு சமாதானத்தை தான் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். சமாதானம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இந்த கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானம் எல்லா விதமான தடுமாறல்களிலிருந்தும் பயத்திலிருந்தும் மன வலிமையற்ற நிலையிலிருந்தும் மனிதனை முழுமையாக விடுவிக்கிறது. இதுதான் கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானம். இந்த சமாதானத்தை வைத்துக்கொண்டு இயேசுவினுடைய பாதையில் அப்போஸ்தலர்கள் நடக்க சொல்லுகிறார். குறிப்பாக அவருடைய பாடுகளிலும் உயிர்ப்பிலும், அவருடைய பாடுகளிலும் இறப்பிலும் விசுவாசம் தளர்ந்து விடாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்று இந்த பிரியாவிடை உரையில் அவர்களுக்கு சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்தப்படிப்பட்ட வாழ்க்கை முறை பாடுகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தடுமாறல்களும் வாழ்க்கையில் வருகின்ற போது விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருக்கும். மேலுமாக இருளினுடைய தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். யூதாசனுடைய தலைமையில் இருளினுடைய தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அந்த தலைவன் வருகின்ற போது அவன் என்னை தாக்குவதற்காக வருகிறான். ஆனால் என்மேல் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கடவுளின் திட்டம் என்பதனால் இந்த சாவுக்கு ஆண்டவர் தன்னையே கையளிக்கிறார். இதன் மூலமாக மனிதனுடைய ஆன்மாவிலும் உலகிலும் இந்த சமாதானம் ஆண்டவரால் உறுதிப்படுத்தப்படும், நிலைநாட்டப்படும். எனவே இந்த சமாதானத்தை பெறுவதற்காகத்தான் கிறிஸ்து இன்று நம்மை அழைக்கிறார். பல நேரங்களில் வாழ்க்கையினுடைய போராட்டங்களில் ஆண்டவருடைய இந்த பாதையில் நம்முடைய சமாதானம் குறைவு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மை சுற்றி ஏற்படுகின்ற பல்வேறு துன்பங்கள், கவலைகள், குறிப்பாக இந்த பெருந்தொற்றினுடைய கொடுமையான உக்கரகம், இவை நம்முடைய இதயத்தை சற்று மருள வைக்கலாம், அச்சப்பட வைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இந்த அச்சத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் தடுமாறல்களிலிருந்தும் தொந்தரவுகளிலிருந்தும் விடுதலை கொடுக்கவே இயேசு இந்த சமாதானத்தை கொண்டு வருகிறார். எனவே இயேசுவின் சமாதானத்தை நம் உள்ளத்தில் கொண்டு கொள்வோம். அதுதான் மிக அழகான ஒரு அமைதி, நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆன்மாவிலும் நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம் பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் பல நேரங்களில் ஆண்டவரே எங்களை சுற்றி நடைபெறுகின்ற பல்வேறு விஷயங்கள் எங்களை மருள வைக்கின்றன, பயமுறுத்துகின்றன, நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் என்ற ஒரு அச்சத்தை உருவாக்குகிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த தொற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். எம் மக்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த தொற்றிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, நோயினடியிலிருந்து ஆபத்து விபத்திலிருந்து நீர் காத்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியை தாரும். எங்கள் சமுதாயத்திற்கு அமைதியை தாரும். எங்கள் சமுதாயத்தில் நிலவிருக்கின்ற அமைதியற்ற சூழ்நிலையிலிருந்து மக்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது தெய்வீக வல்லமை நீர் கொடுக்கின்ற அமைதியினால் உலகம் முழுக்க பரவி மக்களெல்லாம் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் சாட்சியாய் வாழவும், இந்த அமைதியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்நாளெல்லாம் வளமையாய் வாழ எங்களையும் எங்கள் வீட்டாரையும் எங்கள் சமுதாயத்தையும் ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.